ஆச்சி பாயாச மிக்ஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. நடுவண் அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரிப்பது குறித்து பாஜக கூட்டணி இன்று முக்கிய முடிவு. தடையற்ற வணிக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இந்தியா தயார் என ஆசியான் மாநாட்டில் பிரதமர் மன்மோகன் சிங் பேச்சு. கரும்பு கொள்முதல் விலையை டன் ஒன்றுக்கு 3000 ரூபாயாக உயர்த்த மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். முத்துநகர் விரைவு தொடர்வண்டியில் திடீர் கோளாறு, செங்கல்பட்டு தாம்பரம் இடையே மின் தொடர்வண்டி போக்குவரத்து பாதிப்பு. ராமநாதபுரம் அருகே வாலந்தரவை கிராமத்தில் இளைஞர் ஒருவர் கழுத்தை நெறித்து கொலை, காவல்துறை விசாரணை. நளினி சிதம்பரம் கார்த்திக் சிதம்பரத்தை கைது செய்யக்கோரி கரிக்காட்டுக்குப்பம் மீனவர்கள் 3வது நாளாக வேலை நிறுத்தம். கூடன்குளம் அணுவுலைக்கு எதிரான போராட்டக்குழு உறுப்பினர் புஷ்பராயனின் அலுவலகத்தில் நடுவண் உள்துறை அதிகாரிகள் ஆய்வு. லைபீரிய அதிபர் எல்என் சர்லைவுக்கு இந்த ஆண்டுக்கான இந்திரா காந்தி அமைதி விருது அறிவிப்பு. பாட்னாவில் சாத் பூஜை விழா குட்டர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 23 உயர்வு. இந்திய ஒலிம்பிக் சங்க தேர்தலை நடத்தும் தலைமை தேர்தல் அதிகாரியாக அனில் தேவ் சிங் நியமனம். ஆச்சி பாயாசம் மிக்ஸ் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.